கேரளாவில் திருவனந்தபுரத்தை சேர்ந்த 24 வயதான தேவா என்னும் இளம்பெண் பெங்களூருவில் தங்கி பணியாற்றி வந்தார். இவரும் கொல்லம் பகுதியை சேர்ந்த வைஷ்ணவ் என்ற இளைஞரும் லிவிங் டுகெதர் முறையில் பெங்களூருவில் மைக்கோ லேஅவுட்டில் அப்பார்ட்மெண்ட் ஒன்றில் வாடகைக்கு வசித்து வந்தனர். கல்லூரியில் இருந்து காதலித்து வந்த இவர்கள் பெங்களூருவின் பகுதியில் மார்க்கெட்டிங் துறையில் பணியாற்றி வந்துள்ளனர். 2 வருடங்களாக ஒன்றாக கணவன் மனைவி போல வசித்து வந்த இவர்களுக்குள் அவ்வப்போது பிரச்சனையும் எழுந்துள்ளது. தேவாவுக்கு வேறு ஒரு நபருடன் தொடர்பு இருப்பதாக வைஷ்ணவ் சந்தேகப்பட்டும் உள்ளார். இந்நிலையில்தான் இது தொடர்பாக நேற்று இருவருக்கும் இடையே மீண்டும் பிரச்சனையும் வெடித்தது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த வைஷ்ணவ் சமையலுக்காக வைத்திருந்த குக்கரை எடுத்து தேவாவை கடுமையாக தாக்கியுள்ளார். இதில் நிலைகுலைந்த தேவா சம்பவ இடத்திலேயே உயிழந்துள்ளார். தேவா உயிழ்ந்து விட்டதை அறிந்த வைஷ்ணவ் உடனே அங்கிருந்து தப்பிவிட்டார். அக்கம் பக்கத்தில் வசிப்பவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தேவாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இருவருக்கும் அடிக்கடி சண்டை வந்ததாக அக்கம் பக்கத்தினரும் கூறியுள்ளனர். ஆனாலும் இருவரும் ஒருவர் மீது ஒருவர் இதுவரை புகார் அளித்ததில்லை. இருவருக்கும் இடையே நடைபெறும் தகராறு அவருடைய குடும்பத்தாருக்கும் தெரியும் என்றும் அவர்கள் இருவரையும் அவ்வப்போது சமாதானம் செய்து வைத்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் விரைவிலேயே திருமணம் செய்ய இருந்ததாகவும் இந்த நிலையில்தான் இதுபோன்ற ஒரு கொடூர சம்பவம் நிகழ்ந்துள்ளதாகவும் தகவல்களும் வெளியாகியுள்ளது. தப்பியோடிய வைஷ்ணவை அதிரடியாக கைது செய்த காவல்துறையினர் அவர் மீது கொலை வழக்கு பதிவும் செய்துள்ளனர். அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்றும் வருகிறது. விசாரணையில்தான் கொலைக்கான முழு காரணம் என்ன என்பது தெரியவரும் என போலீசார்களும் தெரிவித்தனர். வாழ வேண்டிய வயதில் காதலனின் சந்தேக புத்தியின் காரணமாக காதலிக்கு நேர்ந்த இந்த துயரம் கவலைக்குரியதாக மாறியுள்ளது.